அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் வரப்போகிற குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிட்டு வரோம் அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் புக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து முடிச்சிருக்கேன் செவன்த்து முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம எயித்து புக்கு இருக்கோம் எயித்து புக்கில் என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலிஜிபிளாக கொஞ்சம் முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு கொஷின்ஸ் விடாமல் மொத்தமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே ப்ளே ப்ளேலிஸ்ட்டு போய்ட்டு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸும் இருக்கும் அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸும் இருக்கும் டாபிக் வைஸும் தனித்தனியாக போட்டிருப்போம் அதனால பாருங்கள் இன்றைக்கி இருபதாவது நாட்களாக நம்ம லாபம் நட்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் எயித்து புக்கில் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா சரி வாங்க ஃபஸ்ட்டு கேள்விப்பலாம் முதல் கேள்வி பாருங்கள் ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை விட குறைவியனில் ஏற்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டமான கணக்கெலாம் படிச்சுருவோம் ஆனால் பேசிக்கான கேள்வியை மட்டும் கேட்டால் நம்ம விட்டுருக்கூடாது ஏன்னா கட்டம் போட்டு கலரில் கொடுத்துருக்காங்க இதை அப்போது ஒரு பொருளின் விற்பனை விலை ஓகேவா அது நடக்க விலையை விட குறைவாக இருக்குது அடகத்தோடு கம்மியாக விற்றா என்ன வரும்னா நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா நட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் நட்டம் ஏற்படும் அதை எழுதிக்கலாம் என்ன வரும் பாருங்கள் நட்டம் அதே ஒருங்க ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை விட குறைவு எண்ணில் ஏற்படுவது என்னதுன்னா நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ரைட் அடுத்தபடியாக ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள ஒரு பொருள் ரூபாய் நாலாயிர நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு விற்கப்பட்டால் ஏற்பட்ட நஷ்ட ச சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் ஐயாயிரம் மதிப்புள்ள ஒரு பொருள் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு விற்கப்படுகிறது அப்போ கம்மியாக தானே விற்கிறாங்க அப்போ ஏற்பட்டது என்னது நஷ்டம் இந்த நஷ்ட சாதனம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு அடக்க விளையாலை அப்படின்னு கேட்டால் ஐயாயிரம் இருக்குது இல்லையா எங்கே இருக்குது ஐயாயிரம் இப்போ பாருங்கள் அது ஒரு பாருங்கள் ஐயாயிரம் விற்பனை விளையாழா நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்னா கழிக்கணுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இப்ப பாருங்க ஐயாயிரத்த போடுறேன் இங்கே நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுன்னு போடுறேன் இதை கழிக்கிறேன் கழிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டால் வெறும் நூற்றி எண்பது தான் அங்கே வரும் ஸோ அந்த நூற்றி ஐம்பது நம்ம டிஃப்ரென்ஸ் எப்போ மேலே போடணும் இல்லையா டிஃப்ரென்ஸை மேலே போடுறோம் லாபநட்ட தள்ளுபடிகள் கண்டுபிடிக்கணுன்னா அடக்க விலையாக தான் நம்ம கீழே போடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஸோ அஞ்சாயிரத்தை போடுறேன் இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் குடிச்சிரும் கன்சல் பண்ணலாமாங்க எத்தனை ஜீரோ இங்கே பாருங்க ரெண்டு ஜீரோ இருக்கா ஸோ ரெண்டு ஜீரோ கன்சல் ஆகிடுச்சு மேலே ஒரு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ கன்சல் ஆகிடுச்சு ஸோ ஒரு அஞ்சு அஞ்சு இங்கே என்ன இருக்குது மூவஞ்சு பாஞ்சு அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே பாருங்க மூணு சதவீதம் என்னது நட்டம் அப்படின்னு கிடைக்குது அதாவது தள்ளுபடி அப்படின்னு கிடைக்குது ஸோ தள்ளுபடி தானே விற்கிறாங்க அதனால் இது தள்ளுபடி அப்படின்னு கிடைக்குதுங்க ரைட் அடுத்தது ஒரு பொருளின் அடக்க விலை விலையின் விகிதம் அடக்க விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் அஞ்சு ஸிஸ்டி ஏழு எனில் லாப சதவீதம் யாது ஏன்னா அடக்க விலை அஞ்சு மடங்கு விற்ற விலை எவ்வளோ ஏழு மடங்கு அதானே ஸோ கண்டிப்பாக லாபம் தான் அந்த லாப சதவீதம் வேணும்னா முதல்ல டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ரெண்டுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா அஞ்சு ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு தானே ஸோ அந்த ரெண்டு போடுறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ரெண்டை மேலே போடுறேன் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடைக்க வேலை எவ்வளோ இங்கே அஞ்சு மடங்கு இல்லையா அந்த அஞ்சு போடுறேன் இன்ட்டு நூறு அப்படின்னு போடுறேன் ஏன் நூறுன்னு போறேன்னா சதவீதம் கேட்குதா இப்போ சுருக்கிட்டியம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் லாப சதவீதம் கிடைச்சிடும் எப்படிங்க இங்கே பாருங்க ஓரஞ்சு ஒரு அஞ்சு இங்கே பாருங்க இருபதஞ்சு நூறா ஸோ இருபதஞ்சு நூறு அப்போ ரெண்டு இன்ட்டு இருபது எவ்வளோ நாற்பதா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது சதவீதம் லாபம் அப்படின்னு கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடைக்க விலையை போன்று ஐந்து பை நான்கு மடங்கு எனில் லாப சதவீதம் யாது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அடைக்க விலையை போல் ஐந்து பை நான்கு மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மடங்கு அடக்க விலை அப்படின்னா ஸோ விற்ற விலையாவில் அஞ்சு பை நான்குனா அந்த ஒன்று விட அதிகமாக இல்லையா அஞ்சு பை நாள அஞ்சு நாளாவது ஒன் பாயிண்ட் சம்திங்னு வரும் அப்போ கண்டிப்பாக என்னது லாபம் தான் அந்த லாப சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறத பாருங்கள் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க அதாவது அடக்க விலையை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன் அடக்க விலை எவ்வளோ அப்படின்னா ஒரு மடங்குன்னு எடுத்துக்கிறேன் விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டனா ஸோ அஞ்சு பை நான்கு மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இதை நம்ம டிஃப்ரென்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அடக்க விலைக்கு போட்டு நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படி போட்டால் இங்கே பின்னத்தில் கிடைத்து நிறைய பேர் இந்த பின்னத்தில் வச்சு தான் போட்டிருப்பாங்க நான் எப்படி சிம்பிளாக யோசிக்கிறேன்ட்டு பாருங்கள் ஸோ இந்த ஒன்று நான் நாலு பை நாளாக மாற்ற போகிறேன் ஓகேவா நாலு பை நான்லாம் எல்லாம் மாற்றிட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஈக்குவலாக வரணும் பகுதி ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம தொகுதியை வச்சு ஆன்சர் போட்டலாம் இப்போ பாருங்க நாலு நாலு கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ அடக்க விலை நான்கு மடங்கு விற்பனை விலை ஐந்து மடங்கு டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஒன்று ஸோ ஒன்று போடுறேன் கீழே அடக்க விலை எவ்வளோ நாலுன்னு போடுறேன் இன்ட்டு நூறு அப்படின்னு போடுறேன் இந்த சுருகுனிங்ண்ணா நூறு பை நாலு இருபத்தஞ்சு ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் என்னது லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்து பாருங்க லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எந்த விலையின் மீது கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எந்த விலையின் மீது கணக்கிடப்பட வேண்டும் அடக்க விலையின் மீது தான் கணக்கிடப்பட வேண்டும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எந்த விலையின் மீது கணக்கிடப்பட வேண்டும்னா அடக்க விலை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இது பலமுறை கேட்டாங்க இதை புக்கில் கட்டம் போட்டு கலரில் கொடுத்துருக்காங்க அதனால தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது பதினாறு பழப்பெட்டிகளின் அடக்க விலை இருபது பழப்பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்றாங்க சரி சமம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மாத்தி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதான பதினாறு பெட்டிகளின் அடக்க விலை இருபது பழ விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கடைக்காரர் பதினாறு பெட்டி வாங்கி வந்துடுறாரு ஆனா அவருக்கு இருபது பெட்டி தான் என்னது ஓகேவா அதுக்கு சமம் ஆகுதா அப்படின்னு சொல்றாரு அப்ப கண்டிப்பா நஷ்டம் தானே சோ நஷ்ட சதவீதம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நஷ்ட சதவீதம் சோ நட்ட சதவீதம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிங்க இங்க பாருங்க சமம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மாத்தி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் பதினாறு இருபது டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க நாலு அப்படின்னு மேல போடுறேன் ஓகேவா கீழே வந்து என்ன அடக்க அடைக்க விலையை தான் நம்ம கீழே போடுவோம் எப்பவுமே ஆனால் இங்கே சமம்னு வந்து மாற்றி எடுத்துக்கணுங்க வேறு எதையுமே யோசிக்காதீங்க டிஃப்ரெண்ட்ஸாக போடுங்க சமம்னு வந்தால் மாற்றி எடுத்துக்கணும் இங்கே பாருங்க பதினாறு பெட்டிகள் அடக்கம் இருபது பெட்டிகள் விற்பனை விலைக்கு சமம் அப்படின்ற அதனால் நான் என்ன பண்ணுறேன் இருபது கீழே போடுறேன் இன்ட்டு நூறு அப்படின்னு போடுறேன் இது சுருக்கணும் ஆன்சருங்க எப்படி சுருக்கலாம் ஸோ ஒரு இருபது இருபது என்னது ஐ இருபது நூறு அப்போ ஐநாள் இருபது சதவீதம் ஆன்சருங்க அப்போது இருபது சதவீதம் என்னது நஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பதினாறு பெட்டிகள் அடக்கம் இருபது பெட்டி தான் என்னது விற்பனை விலைக்கு சமம் ஆகுது அடுத்ததுங்க இதே மாடல் கேள்விதாங்க பத்து பொருட்களின் விற்ற விலை பதினஞ்சு பொருட்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க பத்து அளவுகோளின் விற்பனை விலை ஓகேவா பதினஞ்சு கோளின் அடக்க விலை அப்ப பதினஞ்சு அடக்கம் இருக்குது பத்து வித்தாலே அது சமம் ஆகிடுது அப்போ என்னது லாபம் தானே அதனால் நம்ம லாபம் சதவீதம் வேணும் நான் என்ன பண்ணுவேன் டிஃப்ரென்ஸை முதல்ல மேலே போடுங்கன்னு சொன்னால் அவனே சொல்லிட்டான் லாபம்னு சொல்லிட்டேன் அதனால் டிஃப்ரென்ஸை நான் என்ன பண்ணுறேன் முதல்ல அஞ்சு மேலே போகிறேன் கீழே பத்து அளவுக்கு விற்பனை விலை பதினஞ்சு அளவுக்குள்னு அடக்க விலைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே பத்து வந்து விற்ற விலை பதினஞ்சு வந்து அடக்க விலை சமம்னு சொல்கிறதால நான் மாற்றி எடுத்துக்க போகிறேன் என்ன எடுக்க போகிறேன்னா கீழே வந்து பத்து அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் இன்ட்டு நூறு இது சுருக்குங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அப்ப ஐப்பத்து ஐம்பது சதவீதம் என்னது லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்க வேற ஒன்றும் இல்லை அடுத்தது பாருங்க ஒரு கடைக்காரர் ஒரு தகவல் பலகை ஒன்று அடக்க விலையில் பதினஞ்சு சதவீதமாக அதிகமாக குறித்து பிறகு பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது ரச சதவீதம் காண்க அப்படின்னு சொல்றாங்க இது பாருங்க ஒரு கடைக்காரர் ஒரு தகவல் பலகையின் அடக்க விலையில பதினஞ்சு சதவீதம் அதிகமாகிறார் இங்க பாருங்க நான் என்ன பண்றேன் இதை வந்து இங்கே பாருங்க ரவுண்டாக நான் என்ன பண்ணிட்டேன் நூறு அமௌண்ட்டே கொடுக்கல அதனால நூறுன்னு எடுத்துக்கிட்டேன் முதல்ல பதினஞ்சு அதிகமாகிறார் அதனால் நான் என்ன பண்ணுறேன் நூற்றி பதினஞ்சு பை நூறு அப்படின்னு போடுறேங்க நெக்ஸ்ட்டு பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி வழங்குகிறார் அப்படின்னா என்ன பண்ணுறோம் எண்பத்தி அஞ்சு பை ஸோ நூறு ஸோ இதை சுருக்கிட்டிங்க அப்படின்னா நூறை விட அதிகமாக வந்தால் லாபம் நூறை விட கம்மியாக வந்தால் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சுருக்கலாமா எப்படிங்க சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பாருங்கள் இந்த நூறு இந்த நூறு அடிபட்டு போச்சு ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி நூறா கிலோ இருபத்தஞ்சி நூறு இங்கே என்ன வரும் ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு முப்பத்தஞ்சி ஏழு 15 பதினஞ்சா ஸோ ஏழு அஞ்சு ஓகேவா அடுத்து பாருங்கள் நாலு அஞ்சு இருபது இங்கே பாருங்க ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்று மூஞ்சி பாஞ்சு ஸோ இருபத்தி நாலும் ஒரு பதினேழு பெருக்கணுங்க பெருக்கலாமா ஸோ இருபத்தி ஒரு பதினேழு பெருக்கிறேன் என்ன வருது பாருங்கள் மூ இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு ரெண்டு பதினாலு பதினெண்டாம் பதினாறு ஸோ ஓர் மூணு மூணு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்பது மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு இருக்குது இதை எதால் வகுக்கணும் அப்படின்னா நாலால் வகுக்கணும் ஏன்னா கீழே நாலு இருக்குது இல்லையா அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எதாவது வகுக்கிறோம் நாலால் ஏழு நாள் இருபத்தெட்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டா ஓகே ஏழு நாள் இருபத்தெட்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு மீதி எவ்வளோ மூணு ஏழு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு ஓகேவா மீதி எவ்வளோ ஒன்று இப்போ பாருங்கள் ஸோ புள்ளி வைக்கிறேன் ஒரு ஜீரோ சேர்க்கிறேன் ரெண்டு நாள் எட்டா ஸோ ரெண்டு நாள் எட்டு மீதி எவ்வளோ ரெண்டு ஜீரோ மறுபடியும் போடுறேன் என்ன வரும் ஐநாள் இருபது அவ்வளோதான் அப்போது இங்கே என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நூறு சதவீதம் இதில் வந்து கேன்சல் பண்ணால் தொண்ணூற்றொம்பது புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் நம்மளுக்கு கிடைக்குது அப்போது லாபமாக நஷ்டமான நஷ்டம் தான் ஏன்னா நூற விட வருது இல்லையா நஷ்டம் அப்போ நம்ம நஷ்ட சதவீதம் நம்மளுக்கு வேணும்னா இந்த நூறுலருந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சி கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் தொண்ணூத்தொம்பது வரும் ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் நஷ்டம் அப்படின்னு கிடைக்குது வேற ஒண்ணு இல்லங்க ஓகேவா நூறுலேருந்து இருந்து புள்ளி இருபத்தி அஞ்சு எனக்கு என்ன கிடைக்குது நஷ்டம் கிடைக்குது ரைட் அடுத்தது கேள்விப்படிங்க ஒரு பொருளின் மீது இரு தொடர் தள்ளுபடிகள் இருபத்தி சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் வழங்கப்பட்டால் அதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்கறாங்க தொடர் தள்ளுபடிகள் அப்படின்னு சொல்றாங்க தொடர் தள்ளுபடி என்ன முதல்ல ஒரு தள்ளுபடி தராங்க அதுக்கப்புறம் ஒரு தள்ளுபடி தராங்க ஓகேவா அதுக்கு நிகரான சமான தள்ளுபடி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க மொத்தம் கூட்டி நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்கிற கூட அது தவறு ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க முதல்ல அமௌண்ட் இங்கே எதுவும் கொடுக்கல நான் நூறுன்னு எடுத்துக்கிட்டேன் முதல்ல இருபத்தஞ்சி சதவீதம் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ என்ன வரும் இருபத்தி அஞ்சு பை ஸோ நூறு அதுக்கப்புறம் இருபது சதவீதம் தள்ளுபடினு சொல்கிறாங்களா அப்போ என்ன தள்ளுபடினா நூறுலேருந்து கழிச்சு போடணும் எண்பது பை நூறு இதை சுருக்கிட்டோம்னா வரேன் ஆன்சரு ஓகேவா எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் நூறு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட்டாயிடுச்சு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ரெண்டாவில் நாலு ரெண்டு எட்டு ஸோ ஐ ரெண்டு பத்து ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு ஸோ பாஞ்சு நாள் அறுபது ஸோ இங்கே நூறு இருக்குது இங்கே அறுபதாக மாறுது எவ்வளோ டிஃப்ரென்ஸு நாற்பது அப்போ ஒரே சமான தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நூறுலேருந்து அறுபது போச்சுண்ணா ஓகேவா ஸோ எவ்வளோ சதவீதம் தள்ளுபடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது சதவீதம் தள்ளுபடி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தா இருபத்தஞ்சு ஒரு இருபது எவ்வளோ நாற்பத்தஞ்சு தள்ளுபடி தள்ளுபடி கிடைக்குது ஆனா கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நாற்பது சதவீத தள்ளுபடிகள் கிடைக்கிறது அடுத்த கடைசி கேள்வி பாருங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதன ஒரு பொருளின் குறித்த விலையா ஏழாயிரத்தி ஐநூறுங்க அதன் மீது இரு தொடர் தள்ளுபடிகள் பத்து சதவீதம் இருபது சதவீதம் வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு இப்போ பாருங்க அமௌண்ட்டுக்கு கொடுத்துருந்தா அந்த அமௌண்ட்டு எடுத்துக்கணுங்க எடுத்துக்கலாமா எவ்வளோ ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு நான் போடுறேன் இன்ட்டு முதல்ல பத்து சதவீதம் தொடர் தள்ளுபடி தராங்களா அப்போ என்ன வருங்க ஸோ தொண்ணூறு பை நூறு மறுபடியும் இருபது சதவீதம் தள்ளுபடியாக அப்போ என்ன வரும் எண்பது பை நூறு ஸோ இது இங்கே என்ன வருதோ அது தாங்க வாடிக்கையில் செலுத்த வேண்டிய தொகை எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவில் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டால் ஸோ எழுபத்தி அஞ்சையும் எட்டொம்பது எழுபத்தி ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும் பெருக்கலாமா இங்கே பாருங்க ரெண்டு அஞ்சு பத்துக்கு சைபர் மீதி ஒன்று ரெண்டு பதினாலு பதினாலு ஒன்றா பதினஞ்சு ஸோ ஐயா முப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஒரு ஐம்பத்தி ரெண்டா ஸோ ரெண்டு அஞ்சு இதை கூட்டுங்க ஜீரோ அஞ்சு சைபர் மீதி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்று நாலு ஸோ என்ன கிடைக்குது ஐயாயிரத்தி நானூறு அப்படின்னு கிடைக்குதுங்க அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கேள்விக்கு இங்கே போகிறோம் பாருங்கள் ஸோ ஐயாயிரத்தி நானூறு அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள ஒரு பொருள் இரு தொடர் தள்ளுபடிகள் வழங்கப்பட்டால் கடைசியில் அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஐயாயிரத்தி நானூறுங்க ஆன்சர் ஓகேவா தேங்க் யூ